அடங்காத அசுரந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா, தோளோடு தோள் நின்னா கருவானே உசுரதா. கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. என்னக்கா இந்த பொண்ணு நமக்கு போட்டியா வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நாம இவளை பார்த்தது கூட இல்லையே. புதுசா இருக்கிறதாலதான் எனக்கு போட்டியா வந்திருக்கா. இவன் நம்ம கிட்ட எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறான்னு பாக்கலாம். பாக்கதானே போறீங்க? இந்த தியாவோட ஆட்டத்தை என்னோட பவர் தெரியாம நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. வந்தவங்க திரும்பி போனத நீ கவனிக்கலையா? வந்தவங்க எல்லாம் பயந்து பின்வாங்கினாலும் நான் உங்களை எதிர்த்து நிக்கிறனே, அப்பவே என் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு குழந்தை. நீங்க ஆயிரம் பேரை பார்த்திருக்கலாம், ஆனா என்ன மாதிரி ஒருத்திய நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீ எந்த நம்பிக்கையோட வந்தியோ அந்த நம்பிக்கைய உடைச்சு வந்த வழியே உன்னை ஓட விடுறனா இல்லையான்னு பாரு. உங்க நம்பிக்கைய தோக்கடிச்சு உங்களை ஜெயிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. போட்டிக்கு நான் ரெடி. நானும் ரெடி. எழுத்து ஆரம்பிக்கலாமா? சார் நீங்க எழுத்து ஆரம்பிங்க. சரிங்க சார். எம்ஜி குரூப் ஆஃப் கம்பெனி அவங்களுக்கு சொந்தமான ஸ்பின்னிங் மில், இந்த ஃபேக்டரி, இதுக்காக பேங்க்ல வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாததால கோர்ட் மூலமா இதெல்லாம் ஜப்தி பண்ணி ஏலத்துக்கு வந்திருக்கு. இதோட ஆரம்ப விலை 100 கோடி ரூபா. ஏலம் கேக்குறவங்க கேக்கலாம். அக்கா ஆரம்ப விலைய சொல்லிட்டாங்க, நாம எவ்வளவுக்கு கேக்கலாம் அக்கா? 10 சேர்த்து வச்சு கேளு. சரிக்கா. ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா 110 கோடி ஏலம் கேட்கிறோம். தியா அவங்க 110 கோடிக்கு ஏலம் கேக்குறாங்க, நாம எவ்வளவு கேட்க போறோம்? நாம அதுக்கு மேல 5 கோடி வச்சு கேட்போம். சூப்பர் தியா. ஐஸ்வர்யா குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா 115 கோடி. நீயும் 10 கூட்டி வச்சு கேளு. 135 கோடி. நூத்தி 45 கோடி. சார் நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க. 155 கோடி ஒரு தடம். என்னதியா சைலண்ட் ரைட்டா?
இந்த ஃபேக்டரி இவ்வளவுக்கு வர்த்தான்னு யோசிச்ச. சரி, நீ இன்னும் 5 ஆட் பண்ணிக்கோ. ஓகே, 160 கோடி. நூத்தி அறுபத்தஞ்சு கோடி. ஒரு தரம் நான் 5 கூட்டி வச்சு கேக்குவா? வேண்டாம், நீ கொஞ்சம் இரு. நீ இப்ப என்ன பண்றனா, ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு இப்ப சொல்ற. நான் மம்மிக்கு ஒரு கால் பண்றேன். சரி, பாக்குறேன் சார். 1 மினிட். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஓகே மேடம், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே சார். சொல்லுதியா, அங்க ஏலம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கு மம்மி, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னாச்சு? இந்த ஃபேக்டரியோட ஆரம்ப விலை 100 கோடின்னு ஏலம் ஆரம்பிச்சது, இப்போ 165 கோடிக்கு வந்திருக்கு. இங்க காம்படிஷனுக்கு ஆளே இல்ல மம்மி. ஒரு லேடிக்கும் நமக்கும் தான் 1-to-1 போட்டியா இருக்கு. நான் கேட்க கேட்க அவங்களும் ஏலத்தை கூட்டிக்கிட்டே போறாங்க. அப்ப நீ கூட்டி கேட்டுக்கிட்டே இரு. 165 கோடிக்கெல்லாம் இந்த ஃபேக்டரி வர்த்தே இல்லமா? அத பத்தியெல்லாம் நீ கவலையே படாத. அந்த ஃபேக்டரிய நம்ம வாங்கியே தீரணும். அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினா அது நமக்கு தான் மம்மி லாஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். 100 கோடிக்கு வர்த் ஆன ஃபேக்டரிய நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கினா அது பெரிய பப்ளிசிட்டியா வெளியில வரும். அது மூலியமா நம்ம கம்பெனி நேம் எல்லாருக்கும் தெரிய வரும். இந்தியால, அதுவும் குறிப்பா சவுத் இந்தியால, நம்ம புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த பப்ளிசிட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ ஏலத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு, நான் அங்கதான் வந்துட்டே இருக்கேன். ஓகே மம்மி. சரி.